வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கடந்த முறை நம்ம செந்தில் பாலாஜி தொடர்பாக பேசியிருந்தோம். இந்த முறை பொன்முடி வீட்டில் நேற்று காலை தினத்திலிருந்து நள்ளிரவு வரைக்கும் அவருடைய வீட்டில் வச்சு அவரை விசாரணை பண்ணதை நம்ம பார்த்தோம். பின்பாக வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போய் ஒரு 3:30 வரைக்கும் விசாரிச்சிருக்கிறாங்க. இதுக்கான காரணம் வந்து சொல்லப்படுவதற்கான காரணம் 2006-11 அந்த மணல் குவாரி சம்பந்தமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதிகாரப்பூர்வமாக இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையிலேருந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனோ எந்த ஒரு தகவலோ கிடைச்ச மாதிரி தெரியல. நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர் பொன்முடி அவர்கள் 2006-2011 திமுக ஆட்சி காலத்தில் அவருக்கு வந்து உயர்கல்வியோடு வந்து கனிவளத்துறையும் வச்சுருந்தார் சில காலங்கள். பிறகு மாவட்ட அமைச்சர் என்ற முறையில் அந்த மாவட்டத்தில் இருந்த மணல் குவாரிகள்லாம் அவர் கட்டுப்பாட்டில் இருந்தது. அந்த காலகட்டத்தில் செம்மண் குவாரிகள் வந்து தன்னுடைய மகனுக்கு 3 குவாரிகள் வந்து கொடுத்துருந்தார். இந்த விவகாரத்தில் வந்து அதிகமாக மணல் எடுத்ததாக அப்போவே ஆட்சி காலத்தில் புகார் இருந்தது. அவங்க ஆட்சி காலத்தில் புகார் இருந்தது. அதுக்கப்புறம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு 2011-12 இவர்கள் மீது வழக்கு போடுகிறது. எல்லா அமைச்சர்கள் மீதும் வழக்கு போடுறாங்க. அதில் குறிப்பாக பொன்முடி அவர்கள் மீது வந்து அந்த செம்மண் குவாரியில் அளவுக்கு அதிகமாக மண் எடுத்து அரசுக்கு வந்து 28 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக வழக்கு. இந்த வழக்கில் அவங்க ரெண்டு பேரையும் அப்பாவையும் மகனையும் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிவிட்டது அமலாக்கத்துறை. அடுத்து இந்த வழக்கில் சில சொத்துக்களையும் அட்டாச் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட இந்த இதில் வந்து இதுக்கு மேலே ஒன்றும் விசாரணை இல்லை. இதுக்கு மேலே வந்து கோர்ட்டு தான். அப்படி இருக்கிற சூழலில் மீண்டும் உள்ளே வருகிறார்கள். உள்ளே வந்து திங்கட்கிழமை காலை 7:00 முதல் 8:10 வரை இரவு 8:10 வரை விசாரணை நடக்கப்படுது. அதுக்கப்புறம் 8:30 மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. விடிய விடிய நடத்துகிறாங்க. கண்டிப்பாக திமுகவுக்கு இது நன்றாக தெரியும். அதாவது அதிமுக ஆட்சி காலம் கடந்த 10 ஆண்டுகால அதிமுக ஆட்சி காலத்தில் எந்த அமைச்சர்கள் மீதெல்லாம் டிவிஏசி வழக்கு இருக்கிறதோ ஐபிசி படி வழக்கு பதிவு செய்யப்பட்ட எல்லா முன்னாள் அமைச்சர்கள் மீதும் இடி உள்ளே வந்து விட்டது. விசாரிக்க போகிறாங்க. இன்னும் அடுத்தடுத்து தாக்குதல் நடக்கப் போகிறது. அதில் பொன்முடி நம்ம எதிர்பார்த்தது மாதிரி இன்னும் வந்து இன்று மாலை மீண்டும் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இன்றைக்கும் போவார். அப்பாவும் மகனும் விசாரணைக்கு செல்வார்கள். நாளையும் செல்லலாம். இது வந்து வெறும் விசாரணை மட்டுமல்ல, கைதும் செய்யப்படலாம். அப்பாவும் அமைச்சரும் கைது செய்யப்படலாம், எம்பி மகனும் கைது செய்யப்படலாம். இல்லை, இப்போ போயிட்டுருக்கக்கூடிய அவங்களுடைய விசாரணைப்படி வந்து பார்த்தா அது கைது வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா நீங்கள் பார்க்குறீங்களா? நிச்சயமாக கைது கண்டிப்பாக போகும். ஏனென்றால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு திமுகவை ஒரு செயலற்ற அரசாக முடக்க வேண்டும் என்று பாஜக கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. அதில் வந்து ஏற்கனவே நம்ம செந்தில் பாலாஜி பார்த்துட்டோம். 2வது பொன்முடி அவர்கள் இந்த விவகாரத்தில் வந்து அவர் வந்து என்ன கொண்டு வருவாங்க ஈடினா, அந்த 2006-2011 ஆட்சி காலத்தில் நீங்கள் 28 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தி நீங்கள் இத்தனை கோடி ரூபாய் சம்பாதித்தீர்கள், அந்த பணத்தில் தான் கே நகரில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் கட்டினீங்க, அந்த பணத்தில் தான் விழுப்புரத்தில் விக்கிரவாண்டியில் சூர்யா இன்ஜினியரிங் காலேஜ் கட்டினீங்க, அந்த பணத்தில் தான் இன்னென்ன சொத்துக்கள் வாங்கினீர்கள், இதெல்லாம் காட்டுவாங்க. ப்ரூவ் பண்ண வேண்டிய பொறுப்பு பொன்முடிக்கு தான். வேறு வழி இல்லை, நீங்கள் கோர்ட்டுக்கு போடணும். அவன் பாட்டுக்கு ஷார்ட்ஷீட் போட்டு போயிடுவான், கைது பண்ணுவான், ஷார்ட்ஷீட் போடுவான். நீங்கள் வழக்கு பார்த்துங்க. நீங்கள் எப்படி நான் இல்லை, எங்கள் பையன் டாக்டரு, இந்த மருத்துவமனையில் இத்தனை கோடி சம்பாதித்தார், நீங்கள் காட்டிட்டு போங்க. விடவே மாட்டாங்க. திமுகவை முடக்குவதற்கு ஒவ்வொரு அமைச்சர்களாக டார்கெட் செய்யப்படுகிறார்கள். அதில் 2வது அமைச்சராக டார்கெட் செய்யப்பட்டவர் பொன்முடி. இவ்வளோதான் விஷயம். அதான் சார், உள்ளே என்ன மாதிரியான கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இது தொடர்பாக? இல்லை, உள்ளே வந்து அவங்க ஏற்கனவே பல ஆதாரங்களை வைத்திருப்பார்கள். அதாவது இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அமலாக்கத்துறை வந்து முழுமையான ஒரு அறிக்கை விசாரணை அறிக்கை நமக்கு வரல. 70 லட்ச ரூபாய் கைப்பற்றப்பட்டதாக ஃப்ளாஷ் செய்தி, அப்புறம் 10 லட்சம் மதிப்பில் உள்ள ஃபவுண்டு, அதாவது ஒரு ஃபவுண்டு வந்து 102 ரூபாய், 1 கோடி ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள். ஸோ இதெல்லாம் வந்து வெளிவர செய்திகள். உண்மையிலே விசாரணை அறிக்கை இப்படிலாம் கைப்பற்றப்பட்டது, இன்னென்ன சொத்துக்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைச்சிருக்கு, ஆவணங்கள் கிடைச்சிருக்குன்னா நம்ம வெளியே வந்தால் தான் பேச முடியும். நிச்சயமாக இந்த விவகாரத்தில் அவங்க என்னெல்லாம் எக்ஸஸாக வந்து பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுருவாங்க டாக்குமெண்ட்டில். ஏன்னா ஈடிக்கு வந்து இருக்கிற அதிகாரங்கள் வந்து உச்சபட்சம். இந்த விவகாரத்தில் திமுகவுக்கு ஒரு பாடம் கற்பிக்க வேண்டும். காரணம், நீங்கள் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் இடியை சேலஞ்ச் பண்ணது, விடவே மாட்டாங்க. நீங்கள் ஈடிக்கு வந்து அதிகாரம் இல்லை,
இடிக்கு போலீஸ் பவர் இல்லை, இடி ஒன்றுமே கிடையாதுன்னு முட்டி மோதுனீங்களே, அதுக்கு பதில் தான் இதை விட மோசமாக இருக்கும். ஓகே சார், இப்போ சென்னையில் இவங்க ரெண்டு பேர்த்திட்ட விசாரணை நடக்குது, விழுப்புரத்துலேயும் அதே மாதிரி அவருடைய தொடர்புடைய இடங்களில் வந்து விசாரணை பண்ணுவதற்கான எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணுறாங்க. அங்கே வந்து திடீர்னு ஒரு லாக்கரை வந்து திறக்க முடியல அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு. இங்கிருந்து கூட ஏதோ சில நிபுணர்கள் வந்து அங்கே போய் அந்த லாக்கரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டுச்சு. இந்த விஷயம் குறித்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, லாக்கர் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ரைடு வர அதிகாரிகளுக்கு உரிமை உண்டு. ஒன்று சாவி கேட்டால் கொடுக்கணும், சாவி இல்லை இன்னொரு இங்கே மறைச்சி வச்சுருக்காங்க, சாவி தொலைஞ்சு போச்சு இப்படிலாம் சொன்னாங்கன்னா விடமாட்டாங்க, அதுக்கு விட்னஸோடு வச்சு உடச்சிருவாங்க, வீடியோ ரெக்கார்டிங்கோ இல்லை விட்னஸ் வச்சு உடைப்பாங்க. இது நடைமுறை தான், இதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இதில் என்னென்னா, இப்போது நமக்கு முழுமையான அறிக்கை வந்த பிறகு தான் பொன்முடிக்கு எதிரான ஆவணங்கள் என்ன சிக்கி இருக்கின்றன அதெல்லாம் பார்க்கணும். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு இரண்டு வழக்கிலிருந்து விடுதலை ஆகிவிட்டார். ஒன்று சொத்து குவிப்பு வழக்கு வேலூர் நீதிமன்றத்தில் விடுதலை, அடுத்து சைதாப்பேட்டையில் அவங்க நிலம் ஸ்ரீநகர் காலனியில் வாங்கிய வீடு விவகாரம் இதுலேயும் விடுதலை ஆகிவிட்டார். இன்னும் பாக்கி இருக்கிறது இது மட்டும்தான். இந்த செம்மன் குவாரியிலே வந்து முறைகேடாக பணம் சம்பாதித்தன்ற குற்றச்சாட்டில் மூணு வழக்கு போட்டிருந்தாங்க ஃபெமா. அந்த மூணு ஃபெமா வழக்கில் இரண்டு வழக்கில் அவர் விடுதலை பெற்று விட்டதாக அல்லது அந்த வழக்கிலிருந்து தப்பித்து விட்டதாக மத்திய அரசுக்கு தகவல் போகிறது. ஸோ இதை வந்து கண்டிப்பாக அமைச்சர் பொன்முடிக்கும் சிக்கல் இருக்கிறது, எம்பியாக இருக்கிற கௌதம சிகாமணிக்கும் சிக்கல் இருக்கிறது. நிச்சயமாக கைது வரை போவார்கள். இன்னும் அடுத்து ஜனவரி மாதத்திற்குள், டிசம்பர் மாதத்திற்குள் குறைஞ்சது ஒரு 6, 7, 8 அமைச்சர்கள் வீட்டுக்கு ஈடி வரும், சோதனை நடக்கும். இன்னும் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு, அதாவது திங்கட்கிழமை காலை பெங்களூரில் நடக்கிற அந்த எதிர்க்கட்சி கூட்டத்திற்கு செல்லும் முன்பாக ஞாயிற்றுக்கிழமை இரவு தூக்கமில்லை, அங்கே போய் கலந்துக்கிட்ட பிறகு திங்கட்கிழமை இரவும் தூக்கமில்லை, இனி பல நாட்கள் தூக்கம் இல்லாத இரவாக தான் முதலமைச்சருக்கு விடிய போகிறது. இந்த பொன்முடி மட்டுமல்ல, நீங்கள் அடுத்து வர அமைச்சர்கள் நம்ம பேச போகிறோம்ல. நிச்சயமாக சார், இப்போ இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி முதல்வர் அவர்கள் இது குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஆளுநர் எப்படி வந்து பாஜக மாதிரி செயல்படுறாரோ, அவர் ஒரு பிரச்சாரத்திற்கு யூஸ் பண்ணுறாரோ, அதே மாதிரி ஈடியும் வந்து பிரச்சாரத்திற்காக எங்களுக்கு உதவுது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறாரு. அவருடைய ரிப்ளை சரியான விஷயமா? அரசியல் ரீதியாக முதலமைச்சர் சொல்வது நியாயம், உண்மை. கண்டிப்பாக இந்த அரசாங்கத்துக்கு எதிராக கவர்னர் செயல்படுகிறார், இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பாஜக செயல்படுகிறது, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக இடி, சிபிஐ, ஐடி எல்லாமே செயல்படுது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் இது மக்கள் மத்தியில் போய் சொல்லும்போது உங்களுக்கு எதிரான ஆவணங்கள் வெளிவந்தால் எங்கே போவீங்க? இப்போ மக்கள் மனசில் 10 லட்சம் மதிப்பிலான ஃபவுண்டு, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய்க்கான வெளிநாட்டு கரன்சிகள் வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன மனநிலை வரும்? நீ உண்மையிலே பாஸ்போர்ட்டு போட்டு என்ட்ரி வச்சுருப்பாரு, ஒயிட்டில் தான் வாங்கியிருப்பாரு, பல கோடி ரூபாய்க்கு நாங்கள் தொழில் செய்கிறோம், இதெல்லாம் வெளிநாட்டு கரன்சிகள் வைத்திருப்பது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, என்ன சொன்னாலும் மக்கள் மனதில் என்ன மாதிரி மனநிலை வரும்? நீங்கள் கோடி கோடியாக சேமித்து வைத்திருக்க, வீட்டில் 70 லட்சம் ரூபாய் இருக்கிறது, அது மருத்துவமனை பணமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், நீங்கள் நாளைக்கு கணக்கு கூட காட்டலாம், ஆனால் பிடிபட்ட பணம், பிடிபட்ட வெளிநாட்டு கரன்சிகள், இப்படி ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன. அடுத்தடுத்து வரும்போது நீங்கள் கவர்னரை குறை சொல்கிறதோ பாஜக குறை சொல்கிறதோ எடுபடாது. நீங்கள் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அவங்க தம்பி இன்னும் தலைமறைவாக இருக்காரு, அவர் வாங்கின வீட்டு மனை விவகாரம் இன்னும் முடியலையே, அப்போது நீங்கள் வந்து ஊழல் செய்கிறீர்களா இல்லையான்ற பேச்சுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க? உங்களுக்கு எதிராக கவர்னர் பிரச்சாரம் செய்கிறார், உங்களுக்கு ப்ளஸ்ஸு, உங்களுக்கு எதிராக பாஜக வந்து இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுத்து ப்ளஸ்ஸு, ஆனால் மக்கள் மன்றத்தில் அது வேறு ரூபத்தில் போய் டச் ஆனால் என்ன பண்ணுவீங்க? அது எப்படி சரியாக இருக்கும்? பொன்முடி அவர்கள் அந்த சைதாப்பேட்டை வீட்டிலேருந்து வர்றார். நீங்கள் பாருங்கள், ஒரு ஆளுங்கட்சியினுடைய அமைச்சர், கிட்டத்தட்ட 1989 அமைச்சராக இருப்பவர், அந்த கட்சியில் முதல் முறையாக எம்எல்ஏ நின்று அமைச்சரானவர், விழுப்புரம் மாவட்டத்தினுடைய ஏகபோக சக்கரவர்த்தி, அந்த மாவட்டத்தில் இருந்த முன்னணி தலகர்த்தர்கள் செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தக ஆறுமுகம், இவங்களெல்லாம் தூரம் தள்ளிட்டு ஓரம் கட்டிட்டு அந்த கட்சியை கண்ட்ரோல் எடுத்தவர். இத்தனைக்கும் அந்த வட மாவட்டத்தில் விழுப்புரம் மாவட்டம் பெரும்பான்மை சமுதாயம் வாழ்கிற அந்த மாவட்டத்தில் ஒரு மைனாரிட்டியாக இருந்து கொண்டு கோலோச்சி கொண்டிருப்பவர் பொன்முடி அவர்கள். அவர் வந்து அழைத்து செல்லப்படுகிறார் விசாரணைக்கு. எவ்வளோ பேர் இருந்தாங்க வீட்டு வாசலில்? ஒரு தங்கமணி வீட்டில் ரெய்டு, ஒரு வேலுமணி வீட்டில் ரெய்டு, ஒரு காமராஜ், இவங்களாம் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் வீட்டில் சொல்கிறேன். இவங்க வீட்டில் ரெய்டு எவ்வளோ பேர் இருந்தாங்க? 500 பேர் இருந்தாங்க.
நீங்கள் போய் அந்த கார் கண்ணாடி உடைக்க வேண்டாம், செந்தில் பாலாஜி வீட்டில் நடந்த மாதிரி போய் அதிகாரி பிடிச்சி கையை பிடிச்சி முறுக்க வேண்டாம், ஒரு தொண்டர்கள் ஆர்ப்பரிக்க வேண்டாமா, வந்து நிற்க வேண்டாமாங்க. விழுப்புரத்தில் ஒரு 30 பேர், இங்கே ஒரு 10 பேர், என்னங்க நீங்கள் ஆட்சி நடத்துகிறீங்க? உங்கள் கட்சிக்கும் உங்கள் தொண்டர்களுக்கும் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கீங்க, கனெக்டிவிட்டியாக இல்லை கட்சிக்கும் தொண்டர்களுக்கும். காரணம் யார்? இந்த ஆட்சி. இப்படிப்பட்ட நெருக்கடி வந்து கலைஞருக்கே வரல. கலைஞர் ஒரு ஆட்சியில் இருக்கும்போது ஒரு மத்திய அரசு ஏஜென்சிகள் இப்படி அமைச்சர்களை தொடர்ந்து அட்டாக் செய்வது நடந்திருக்குதா? கிடையாது. ஆட்சியில் இல்லாதபோது கலைஞர் சந்தித்திருப்பார், ஆட்சியில் இருக்கும்போது சந்தித்தாரா? நீங்கள் எப்படி கட்சி நடத்துறீங்க? தொண்டர்களுக்கும் இந்த கட்சிக்கும் இருக்கிற பாண்டேஜ் போயிடுச்சு, அமைச்சர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இந்த பாண்டேஜ் போயிடுச்சு, மாவட்ட செயலாளர்களும் தொண்டர்களும் போயிடுச்சு. கட்சியை நீங்கள் கார்ப்பரேட் மாதிரி நடத்திட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் இப்போ அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை பெரிய சோகம், எத்தனை பெரிய தோல்வி, அப்போ தான் தெரியப்படுது உங்களுக்கு. ஓகே, நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். இப்போது கௌதம் சிகாமணி வந்து இந்த செம்மன் விஷயத்தில் தான் வந்து அவரை வந்து இடி விசாரணை பண்ணுதா, இல்லை அது எதுவும் அவர் ஃபாரினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளும் வருது? இங்கே கிடைச்ச அந்த லாபத்தின் மூலமாக அவர் ஏதோ சிங்கப்பூர்லேயோ எங்கேயோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலிமா சில ஆர்பிஐக்கு தகவல் கொடுக்காதனால இந்த இடி ரைட் நடக்குது அப்படின்னு சொல்லல. அவர் அந்த 2006 to 2017 இந்தோனேஷியாவில் வந்து 100,000 American மதிப்பிலான பங்குகள் வாங்கியிருக்கிறத சொல்கிறாங்க. அடுத்து வந்து யுஏஇ அரபு ஐக்கிய அமெரிக்கா எமிரேட்ஸில் ஒரு 50,000 நினைக்கிறேன் அதுக்கான ஒரு பங்குகள் வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் வந்து ஆர்பிஐயில் தகவல். அந்த காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் வந்து தேவைப்பட்டுச்சா இல்லையா நமக்கு தெரியாது. அப்படி முறைகேடாக வாங்கியிருந்தால் தவறு தான். ஆனால் இந்த விவகாரத்தெலாம் எப்படி கொண்டு வருவாங்கன்னா, அந்த நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்த கேஸ்லாம் வந்து மாட்டுவாங்க. நீங்கள் விடுதலை ஆகியிருக்கலாம், ஆனால் உங்களுடைய முதலீடுகள், உங்களுடைய 2 மருத்துவமனைகள், கல்லூரி, அப்புறம் இன்ன பிற கட்டடங்கள், எத்தனை சொத்துக்கள், எத்தனை நிலங்கள், இது எல்லாமே உங்களுக்கு சிக்கலாக தான் போகும். கண்டிப்பாக வந்து இது கௌதமி சிகாமணியை குறிவைத்து நடத்தப்படுகிறதா, அல்லது கவர்னரை எதிர்த்ததால் பொன்முடியை குறிவைத்து ரெண்டு பேரும் அமைச்சரும் சிக்குவார், எம்பியும் சிக்குவார். இந்த விவகாரத்தில் இன்னும் அடுத்த 3 ஆண்டுகளுக்கு எதிர்கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக பல்வேறு நீதிமன்ற படிகளை ஏறி கொண்டே தான் இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் பாஜகவை எதிர்க்கிறீங்க. பாஜகவை எதிர்க்கிற எந்த கட்சியாக இருந்தாலும் பாஜக சும்மா விடாது. நீங்கள் 3 ஆப்ஷன் தான், திமுகவுக்கு 3 ஆப்ஷன் தான். இப்போ சமீபத்தில் ஒரு உத்தரவு வருது, எடப்பாடிக்கு எதிரான வழக்கில் புதிய விசாரணை வேண்டாம்னு வருது. பிரேக்கிங் நியூஸ் இப்போது 1 நிமிடத்துக்கு முன் உங்ககிட்ட வக்காரத்துக்கு முன்னே என்ன கேட்குறாங்க திமுக அரசாங்கம், ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த பிரைமரி என்கொயரி வந்து சரியாக விசாரிக்கலை, நாங்கள் புதுசாக விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி எடப்பாடி தன் உறவினர்களுக்கு, தன் சம்பந்திகளுக்கு, தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்த 4,500 கோடி ரூபாய் ஊழல், நெடுஞ்சாலைத்துறை ஊழல் வழக்கை நாங்கள் மீண்டும் விசாரிக்கிறோம்னு சொல்லி ஆளுங்கட்சி சொல்வதை நீதிமன்றம் ஏற்கவில்லை. குட்கா விசாரணையில் மத்திய அரசினும் வந்து யாருக்கு எதிரத்தில், அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் ரமணா, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி ஜார்ஜ், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி டி கே ராஜேந்திரன், இவங்களுக்கு எதிராக வந்து கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு அனுமதி தரல. ஆனால் பொன்முடிக்கு எதிராக, அவங்க மகனுக்கு எதிராக உடனே ஓடி வருகிறது இடி. என்ன அர்த்தம்? பாஜக உங்களை சும்மா விடாது. 3 ஆப்ஷன் தான், காங்கிரஸை விட்டு ஒதுங்குங்க 1, 2, எங்களை ஆதரியுங்கள் இல்லையா, சும்மா இருங்க 3 ஆப்ஷன் தான், நடுநிலையாக இருங்க. இந்த 3 மட்டும் இல்லைன்னா திமுகவுக்கு மிகப்பெரிய டேமேஜ் நடக்கும். வரியே இல்லை. நீங்கள் வந்து கௌதம் சிகாமணி பொன்முடியில் நாளைக்கு அடுத்தடுத்து வரப்போதே இந்த விவகாரத்தில் அடுத்து ஒரு நிறுவனம் மாட்டப்போகிறது, அந்த நிறுவனம் திமுக குடும்பத்தை நெருக்க போகிறது, என்ன பண்ண போகிறீங்க? விடவே மாட்டாங்க பாஜக. பழிவாங்கிற போக்கு தான். எப்படி அஜித் பவார் ஊழல் செய்தார், அங்கே போன அந்த மாதிரி எத்தனை உதாரணங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் நீங்கள் பாஜகவுக்கு என்ன மாதிரி எதிர்வினை செய்ய போகிறீர்கள்? அதான் இப்போ உதயநிதி ஸ்டாலின் நேற்று பேசும்போது சொல்கிறாரு, அதிமுக ஆட்சி காலத்தில் இதே மாதிரி அமைச்சர்கள் மேலாம் ரைடு விட்டாங்க, அவங்க வந்து பணிஞ்சிட்டாங்க, அதுமாதிரி திமுக பணியாது அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. இல்லை, உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், முதலமைச்சர் சொன்ன பேட்டியில் உண்மைதான். ஆனால் உங்களுக்கு எதிராக ஆவணங்கள் சிக்கியிருக்குது. செந்தில் பாலாஜி வந்து முறைகேடாக சம்பாதித்தாருன்னு டாக்குமெண்ட் அவங்க தம்பி கூப்பிட்டா இன்னும் வரமாட்டாரே, தப்பு பண்ணலன்னு சொல்கிறாங்கள. செந்தில் பாலாஜி மீது வந்து கடந்த ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம் தான் சொல்கிறாங்களே,
வேலை வாங்கி தருவதாக மோசடின்னு சொன்னாங்களே, அந்த வழக்கு தான் விசாரிக்க போகிறதா சொன்னாங்களே. ஆனால் ஏன் செந்தில் பாலாஜி தம்பி இன்னும் வரமாட்டேங்கிறாரு? அண்ணன் இப்படி சிக்கியிருக்காரு, வந்து பார்க்க மாட்டுறாரு, சம்மணமிச்சா வரமாட்டேங்கிறாரு. இப்போ என்ன தப்பு பண்ணீங்க? இப்போ இந்த பொன்முடி விவகாரத்தில் அவங்க குடும்பத்தில் சிக்கியிருக்கிற ஆவணங்கள், சொத்துக்கள், இதுக்கெல்லாம் வந்து உடனே பதில் உண்டு கிடச்சிருமா? ஈடி சும்மா விட்ருவோனா? நான் சொன்னேன், திரும்ப பாஜக பழி வாங்குறது, அவங்க ஏஜென்சியில் வச்சு அடிக்கிறது, ஆனால் உங்கள் கைகள் சுத்தமாக இல்லை, அதான் சிக்கலை. திமுகவுக்கு இந்த மூணு சொன்ன சான்ஸ், ஒன்று காங்கிரஸ் விட்டு வெளிவரணும், செத்துப்போன காங்கிரஸை தூக்கி பிடிக்காதீர்கள், அல்லது பாஜக ஆதரிங்கள், அல்லது சும்மா இருங்கள். அப்படின்னா பாஜக, அதை விட ஒரு ஆப்ஷன் இருக்குது திமுகவுக்கு, சூப்பர் ஆப்ஷன் இருக்குது. ஆனால் திமுக தலைமைக்கு காதில் விழாது. பத்திரிகையாளர் மணி சொல்கிறார், நான் சொல்கிறேன், நானும் ஒரு பத்திரிகையாளர் சொல்கிறேன், இன்னும் பல பேர் சொல்கிறாங்க, ஆனால் காதில் விழாது. ஊழல் அளவை குறைத்து விடுங்கள். அதிமுக ஆட்சியில் சொன்னீங்களே கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன்னு, 15% போச்சு, 16 போச்சு, 18 போச்சு, அது 6 ஆக்குங்க. ஊழல் இல்லாமல் நாடு நடக்காது. அது போய் நீங்கள் என்ன வேணால் விமர்சிங்க, என்ன வேணால் கேலி பண்ணுங்கள். ஒரு பத்திரிகையாளராக ஊழலை ஆதரிக்கிறார் குபேந்திரன், நாளைக்கு பின்னாடி பின்னூட்டம் போடுவான், கேலி பண்ணுவான். இது கட் பண்ணி, ஊழல் வந்து எல்லா கட்சியும் செய்கிறது, எல்லா நாடுகளும் நடக்கிறது, ஊழலை ஒழிக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் ஊழலை ஒழிப்பதாக சொல்லி ஆட்சிக்கு வந்துவிட்டு உங்கள் 15% 20% ஆக்குறீங்க, 25% ஆக்கிட்டீங்க. இதை நீங்கள் குறைங்க, பாஜக வராது. உங்கள் கைகள் வந்து சுத்தமாக இருந்தால், ஊழல் அளவு குறைந்தால் உங்களை தொட முடியாது. நீங்கள் வந்து தைரியம் என்ன பண்ணலாம். ஆனால் நீங்கள் இப்படி தாறுமாறாக வந்து பணம் குவிப்பது, சென்ட்ரலைஸ்டு மணி கலெக்ட் பண்ணுவது, தமிழ்நாட்டு கட்சி திமுகவை ஒரு கார்ப்பரேட் கட்சி மாதிரி மாற்றிக்கொண்டு அவர்களுக்கு வந்து பணம் நாங்கள் கொடுக்குறோம், பூத் கமிட்டிக்கு பணம் கொடுக்குறோம், இப்படிலாம் நீங்கள் போனீங்களே, செந்தில் பாலாஜி அந்த மெக்கானிசத்தை ஃபாலோ பண்ணீங்களே, அதனோட விளைவு உங்களுக்கு வந்து லட்டு மாதிரி நீங்கள் பாஜகவுக்கு தூக்கி கொடுத்துறீங்க. இதுதான் உண்மை. உதயநிதியை சொல்கிறது, முதலமைச்சர் சொல்கிறதெல்லாம் வேறு, நாங்கள் ஃபேஸ் பண்ணுவோம், அதிமுக அடிமையாக இருந்தாங்க, அது அந்த அந்த கட்சி வேறுங்க. அதிமுகவோட டிஎன்ஏ வேறு, பாஜகவோட டிஎன்ஏ வேறு, திமுகவோட டிஎன்ஏ வேறு. திமுகவை நீங்கள் அதிகாரமிக்க தொண்டர்களாகத்தான் வைத்திருக்கணும். அவனை அடிமையாக வைத்திருந்தால் இதுதான் கட்சி நிலைமை. அவனை வந்து டாஸ்மாகில் நீங்கள் பணம், நாங்கள் சென்ட்ரலைஸ்டாக பணம் கலெக்ட் பண்ணி தமிழ்நாட்டில் 66,000 பூத்துக்கு நாங்கள் பணம் தரோம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திமுகாரன் ஒத்துக்க மாட்டான். திமுகாரன் அப்படி வளர்ந்தவன் அல்ல. பாஜக மாதிரி சித்தாந்தத்தில் இருக்கிறவனா ஒட்டின்னு இருப்பான், பணம் வருது வரல ஒட்டின்னு இருப்பான். பாஜக அப்படி தான் வந்து சென்ட்ரலைஸ்டு பணம் கலெக்ட் பண்ணிவிட்டு தன் கட்சியை வளர்த்து கொண்டிருக்கிறது. எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற, இந்தியாவில் இருக்கிற எல்லா பூத் கமிட்டிக்கும் பணம் கொடுக்குறாங்க, கட்சி வளர்க்குறாங்க. ஆனால் திமுக அப்படி அல்ல. இந்த தெருவில் பாருனா இந்த தெருவில் திமுகக்காரன் நடத்தணும், இல்லை இந்த திமுகவில் அதிமுக சங்கர் நடத்தணும். எங்கிருந்தோ அந்த கரூர்காரன் வந்து அந்த தெருவில் இருக்கிற பார் நடத்த விட மாட்டான். அவன் திமுகக்காரனாக இருந்தாலும் சரி, என் தெருவில் என்னுடைய ஏரியாவில் நான் தான் பார் நடத்தணும், நான் வச்சு தான் சட்டம், நான் வந்தால் கார்ப்பரேஷன் ஏஇ வரணும், நான் வந்தால் தாசில்தாரணும், எனக்கு அதிகாரமே இல்லையே. எப்படி கட்சிக்காரன் உங்கள் பின்னாடி நிற்பான்? கட்சிக்காரனுக்கும் உங்களுக்கு இருக்கிற கனெக்டிவிட்டி அன்றைக்கி தொலையுதோ அன்றைக்கி திமுகவுக்கு அழிவு காலம். ஓகே சார், இந்த பொன்முடி ரைடுக்கான காரணத்தை இன்னொரு பார்வையாகவும் வளர்க்குறீங்க. சரவணன் இன்னைக்கு காலையில் ப்ரெஸ் மீட்டும் போது சொல்லியிருந்தார், ஆளுநருக்கும் இவருக்கும் ஒரு பிரச்சனை, அண்மையில் வந்து இவர் டெல்லி போயிட்டு வந்தார், அதற்கு பின்பாக உடனடியாக இந்த இடி ரைட் நடக்குது, ஆளுநரை தொடர்ந்து பொதுவெளிகளில் அவரை விமர்சிட்டே வந்தனால தான் இந்த ஒரு ரைடானது நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் இப்படி ஒரு வாதம் வைக்கிறாங்களே. ஆளுநருக்கு எதிராக அமைச்சர் பொன்முடி மட்டும் பேசலை, பல தரப்பட்டவர்கள் பேசியிருக்கிறார்கள், அமைச்சர்கள் பேசியிருக்கிறார்கள், பல அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், திமுகவுடைய இரட்டை நிலைப்பாடு மிக ஆபத்தானது. நீங்கள் கவர்னரை எப்படி எதிர்க்கணும்? கேசி சந்திரசேகர மாதிரி எதிர்க்கணும். தமிழிசை அவர்கள் எனக்கு வேண்டப்பட்டவங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். தெலுங்கானாவுக்கு போக முடியுதா? பாண்டிச்சேரி தமிழ்நாடு ரெண்டு ஸ்டேட் ரெண்டு தாங்க இருக்காங்க, அங்கே போக முடியுதா? முடிய முடியாது. நீங்கள் ஏதாவது மசோதா பெண்டி அங்கே எங்களிடம் மசோதா வந்து நிலுவையில் இல்லைன்னு அந்த அம்மா பேட்டி கொடுக்குறாங்க. எங்கே வந்து? தமிழ்நாட்டில் பேட்டி கொடுக்குறாங்க. அங்கே மசோதா நிலுவில் இருந்தால் என்ன, நிலுவில் இல்லைன்னு என்ன, எதுக்கு இங்கே வந்து பேட்டி கொடுக்குறாங்க அந்தம்மா? அந்த மாதிரி ஓட ஓட கவர்னரை விரட்டுவதற்கு திமுக சக்தி இருக்கா? அந்த மாதிரி எதிர்ப்பு இருக்கா, ஆற்றல் இருக்கா? நீங்கள் சொல்கிறேன், உங்கள் மடியில் கனம் இருக்கிறது, நீங்கள் பயப்படுறீங்க, கவர்னர் எதிர்க்க முடியல. கவர்னர் வந்து சட்டமன்றத்தில் பேசிட்டு ஓடுறாரு, அவருக்கு எதிராக நீங்கள் தீர்மானம் கொண்டு வரீங்க, டீ பார்ட்டி கொடுத்தா முதலமைச்சர் போயும் அமைச்சர் துரைமுருகனுக்கு போய் அட்டன் பண்ணுறீங்க, எதுக்கு போகிறீங்க? உங்களுக்கு ஆகாத வீட்டில் எதுக்கு உங்களுக்கு வேலை? அவர் உங்களுக்கு கொடுக்குற மசோதா தூக்கி குப்பத்தோட்டில் போடுறாரு,
கேட்டால் நான் கிடப்பில் போட்டால் நிலுவை அது வந்து நான் வந்து அனுமதி தரவில்லை அப்படி தான் அர்த்தங்கிறாரு. அப்படிப்பட்ட கவர்னருக்கு நீங்கள் ஏங்க இவ்வளோ மரியாதை தரீங்க? கவர்னரை உங்கள் வழிக்கு கொண்டு வர முடியும் என்றால் கவர்னரை செயல்பட விடாமல் நீங்கள் தடுக்கணுங்க. அது செஞ்சீங்களா? நீங்கள் வந்து இவர் வந்து துணைவேந்தர் மாநாட்டுக்கு போனாக்கா இவர் வந்து போயிட்டு வரணும் அனுமதிக்கிறது இல்லை. என்னங்க அவருக்கு என்ன, அவருக்கு என்னங்க ரோல் இருக்குது? உச்சநீதிமன்றத்தில் என்ன சொன்னாங்க? முதலமைச்சருக்கும் அந்த மாநில அரசுக்கும் கட்டுப்பட்டவர் தான் கவர்னர்னு சொல்லிட்டாங்களா இல்லையா? அது எங்கேயாவது வெளிப்படுத்துனீங்க நீங்கள்? அப்புறம் பொன்முடி எதிர்த்தாரு, அதெல்லாம் சும்மா கதை. நீங்கள் வந்து இது திமுக பழைய திமுக அல்ல. வருத்தப்படுகிற வேதனைப்படுத்துகிற ஒரு பரிதாபகரமான திமுகவை தான் நான் பார்க்குறேன். ஓகே, இதே மாதிரி நிலை சென்றுட்டு இருந்தால் அப்போ திமுகவுக்கு அப்போது 2024லையோ அது 2026க்குள்ளேயோ பயங்கரமான ஒரு சிக்கலுக்கு உண்டாகும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் பல விவாத மேடைகள்லையும் சொல்லியிருக்கேன், யூடியூப் சேனல்லையும் பேட்டி கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாஜக வந்து இந்த முறை தன் கணக்கை துவங்காது. அதிமுகவோட கூட்டணி வச்சானே, ஏன்னா அதிமுகவும் பாஜகவும் உரசலாக இருக்குது. இங்கே வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு மையம் கொண்டிருக்கிறதெல்லாம் சொல்லிகிட்ருக்கேன். ஆனால் இந்த முறை திமுககாரங்க கொடுக்குற தகவல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி வைத்தால் 40ல் பாண்டிச்சேர் உள்பட 15 ஜெயிக்கும், சில பேர் 20 ஜெயிக்கும், 10க்கு மேலே தாங்க சொல்கிறாங்க. 10க்கு யாருமே சொல்லுங்கள் திமுககாரங்க, நான் சொல்லலை. திமுக தொண்டர்கள், திமுகவை நேசிக்கிறவர்கள், திமுகக்காக தீவிரமாக களப்பணியாற்றுகிற ஒரு நிர்வாகிகள் சொல்கிற தகவல் அது. 10க்கு மேலே ஜெயிக்கும், 15 ஜெயிக்கும் சொல்ல முடியாதுண்ணே, 20 கூட ஜெயிக்கும். இந்த நிலைமை திமுக இருக்கிறது, என்ன பண்ண போகிறீங்க? காரணம் என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், தொண்டர்களுக்கும் தலைமைக்கும் கனெக்டிவிட்டி போயிடுச்சு, தொண்டர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் கனெக்டிவிட்டி போயிடுச்சு. நீங்கள் ஒன்று வேணாம், மின்வாரியத்துறையில் செந்தில் பாலாஜி நடத்துகிற மின்வாரியத்துறையில் எடுத்துங்களேன். நீங்கள் 36 ஜோன் இருக்குது, இந்த டிஸ்ட்ரிக் வைஸ் ஜோன் டெண்டர் போடுவதற்கு 10 லட்சம், 17 லட்சம், 20 லட்சம் டெண்டர் போட்டு பல கட்சிக்காரன் பொழைச்சிட்டு இருந்தான். அந்த 10 லட்சம், 20 லட்சம், 30 லட்சம் டெண்டரே க்ளோஸ்டு, மொத்தம் 1 crore மொத்தமாக கன்சால்டேட் பண்ணி டெண்டர் இவர் சொல்கிறது தான் எடுக்கணும். அப்புறம் தொண்டர்கள் எப்படிங்க இருப்பான்? இந்த வியாபாரம் செய்கிற தொண்டர்கள் இல்லை திமுகவில் சேர்ந்த பிறகு அந்த டெண்டர் எடுக்கலாம் மாறிடலாம், இல்லை டெண்டர் எடுத்து விட்டு திமுக தொண்டராகியிருக்கலாம். அப்போ அவங்களாம் எங்கே போவான்? எல்லாம் கோடிக்கணக்கில் வந்து டெண்டர் போனால் யார் வருவா? காலங்காலமாக செய்கிற மற்ற அரசியல் கட்சினா இருக்கலாம், இல்லை தொழிலதிபராக இருக்கலாம். அப்போ உங்கள் கட்சி நீங்கள் எங்கே வளர்க்குறீங்க? கட்சிக்கும் உங்களுக்கும் எல் அளவும் எல் முனை அளவும் நீங்கள் தொடர்பு இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருந்தால் நீங்கள் அடுத்து ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் மண்ணை தான் கவ போகிறீங்க. ஓகே சார், இப்போ செந்தில் பாலாஜி தொடர்பான ஒரு அண்மை செய்தி ஒன்று வந்திருக்கு. அதில் செந்தில் பாலாஜி தரப்பில் மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க. ஆட்கொணவு வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக அமைச்சர் செந்தில் பாலாஜி மனைவி வந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. இப்போ செந்தில் பாலாஜியை இப்போது புழல் சிறைக்கு அனுப்பிச்சாச்சு. இனிமேல் புழல் சிறையில் அவர் எத்தனை நாள் இருப்பார், தேவைப்படும் போது அவங்க விசாரிக்கலாம் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றம். அப்படி பார்க்கும்போது திரும்ப அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு திரும்ப அவரை வந்து அடுத்த கட்ட விசாரணையை தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கா? அவர் செந்தில் பாலாஜி மனைவி போட்ட அந்த மேல்முறையீட்டு மனுக்கு முன்னதாகவே கேவிட் போட்டாங்க இடி சார்பில். ஸோ எங்களை கேட்காம நீங்கள் எந்த உத்தரவு போடக்கூடாது, ஒன்று. இரண்டாவது, புழல் சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார், கண்டிப்பாக இடி வந்து அங்கே புழல் சிறையில் போய் விசாரணை நடத்துவாங்க. அது 2-1 நாள் முடிவாகிடும், இன்னும் அவர் காலதாமதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்றைக்கு வந்து விசாரணை நடத்தணும்னு சொல்லி அவங்க அறிக்கை கொடுத்தாங்களோ அங்கே ஹாஸ்பிட்டல்லையே வச்சு, ஹாஸ்பிட்டலில் தனி அவருக்கு எப்படி முதல் வகுப்பு கிடைக்கும், தனி அறை கிடைக்கும், அதில் வந்து எல்லாமே அட்டாச்சு பாத்ரூமாக இருக்கும், டாய்லெட் இருக்கும், கண்டிப்பாக அங்கேயே வைத்து விசாரணை நடத்தி அவர் எல்லா டாக்குமெண்ட் ரெடி பண்ணுவாங்க, ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அவர் கண்டிப்பாக அந்த விசாரணைக்கு ஒத்துழைத்து ஆகணும். அதான் சொல்லணே, இந்த விவகாரங்களை நீங்கள் இடியை சேலஞ்ச் பண்ணிங்களே கோர்ட்டில், இடிக்கு வந்து அதிகாரம் இல்லை, காவல் எடுக்க முடியாது, போலீஸ் பவர் இல்லை அப்படின்னு, அந்த ஒன்று விஷயத்துக்காக தான் இவங்க வந்து சேலஞ்ச் பண்ணுவாங்க, நீங்கள் தொடர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு சம்மன் அனுப்பி, கடந்த ஆண்டு சம்மன் அனுப்பப்பட்டது, 2022 ஏப்ரல் மேலே சம்மன் அனுப்பப்பட்டது, நீங்கள் எடுத்து பாருங்கள் அந்த விவரத்தை. சட்டமன்ற கூட்டத்தொடருக்கு இதை முடித்து விட்டு வருகிறேன்னு சொன்னார், அன்றைக்கே அப்பீரன்ஸ் ஆயிருக்கலாம். இவர் இந்த வழக்கை முடித்து கொள்வதற்கு ஒரு குறைஞ்சபட்ச ஒரு அறிவு வேணுங்க. இதுக்கு பல உதாரணம் என்னால் சொல்ல முடியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் 2001 முதலமைச்சரான பிறகு இந்த ஸ்பெஷல் கோர்ட்டில் கேஸ் நடக்குது, நான் முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்த வழக்கை சந்திக்க மாட்டேன் அப்படின்னு வீம்புக்கு இருந்தது தான் இந்த வழக்கு கர்நாடகாவுக்கு போச்சு, அதன் பிறகு நடந்து நாடு அறியும். இதே மாதிரி தான் வீரபாண்டி ஆறுமுகம் முன்னாள் அமைச்சர் திமுக, பூலாவரம் பூலாவரி சுகுமார்
கொலை வழக்கில் சிக்கினார். அவர் வந்து அந்த அந்த வழக்கிலிருந்து தப்பிக்கிறதுக்காக கடும் நெருக்கடி கொடுத்து வெளியே வந்தார் திமுக ஆட்சி காலத்தில் 1971-1976. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சி வந்த பிறகு தத்தளித்தார், நேரம் எஸ்கேப், சின்ன ஒரு நூலில் தப்பித்தார்னு சொல்லுவாங்க திமுக வரலாறு அறிஞர்களுக்கு, கேட்டு பாருங்கள். அந்த வழக்கில் வந்து எப்படி சட்ட ரீதியாக ஒரு வழக்கு வரும்போது சட்ட ரீதியாக எதிர்கொண்டு அதுலேருந்து நீங்கள் வெளிவரணும், அதுதான் வந்து யதார்த்தம். அதை மீறினால் நீங்கள் வந்து கடும் சிக்கலுக்கும் கடும் இன்னலுக்கும் கடும் வேதனைக்கு தான் ஆளாவீர்கள். அதுக்கு உதாரணம் கிளாசிக் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி. ஸோ அதனால் அவர் கண்டிப்பாக விசாரணை நடத்துவாங்க, அவருக்கு எதிரான ஆவணங்கள் வரும். இன்னும் தம்பி வந்த பிறகும் இன்னும் சிக்கல் அதிகமாக தான் ஆக போகுது, குறையவே போகிறதில்லை. காரணம் அவரோட கைப்பற்றப்பட்ட டைரிகள், சம்பாதித்த சொத்துக்கள், இல்லீகல் பார், இல்லீகலாக தயாரிக்கப்பட்ட மதுபானங்கள், இது எல்லாம் வரும். தனியாருக்கு சென்ற பணம் அரசுக்கு வர வேண்டியவை. இந்த விற்று வந்து இந்த நைட்டில் வந்து விற்றாங்கள்ல, அந்த விவகாரத்துக்கெலாம் பதில் சொல்லி மாற முடியாது. அதான் இப்போ அசோக் குமாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நெஞ்சு வலி அப்படின்லாம் சொல்லி கேள்விப்படுறோம். அப்போ இவரும் வந்து எங்கே இருக்கார் அப்படிங்கிறது கூட நம்ம இது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ ஈடியும் தொடர்ந்து வந்து அவரை கண்காணிக்கிறதுக்கான வழியை எல்லாமே செஞ்சுட்டு தானே இருப்பாங்க. இல்லை, அவர் வட மாநிலத்தில் டெல்லிக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு பார்டரில் இருக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல் ஈடிக்கு. ஸோ ஈடி வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அந்த கேட்டிங்கள அவருக்கு ஒரு இதே பிரச்சனைனு, அவர் ஒரு 6 மாதங்களுக்கு முன்பாக வடபழனிக்கிற ஒரு தனியார் மருத்துவமனையில் ஒரு ஸ்டண்ட் வச்சுருக்கார். அவங்களுக்குள்ள ஃபேமிலியில் ஹெரிடிட்ரியாக கூட இருக்கலாம் இந்த இதய நோய் என்பது, கண்டிப்பாக அது உண்மை. அவர் வந்து ஈடி சொன்னாங்களே சென்னை கோர்ட்டில், அசோக்கு கூட வந்து எங்களுக்கு இதயம் சம்மந்தமாக நோய் இருக்கிறதாக விசாரணைக்கு வராமல் தப்பித்து கொண்டிருக்கான்னு சொன்னது உண்மை, செய்தி உண்மை. அதனால் நான் சொன்னேன் உங்களுக்கு உடல்நிலை அப்படி பார்த்தா 72 வயது இங்கே பொன்முடியவர்கள், அவருக்கு உடலில் ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது. அவர் வந்து நைட்டு வந்து நீங்கள் விசாரணை 13 மணி நேரம் விசாரணைக்கு அப்புறம் கொண்டு போகிறாங்க, அது எத்தனை கொடுமை. இல்லை, இப்போ நேற்று சரவணன் பேசும்போது மனிதாபிமான முறையில் அவங்க வந்து செயல்படுறாங்க ஈடி அப்படிங்கிற சொல்கிறார், மன உளைச்சலை வந்து ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஈடி அவர்கள் திட்டமிட்டு அவங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கணும், இது மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஒன்ஸ் நம்ம கேப் கொடுத்துட்டோம்னா சில ஆதாரங்களை இவங்க அழிச்சிருவாங்க? ஏற்கனவே தயாரிப்போடு தான் வருவாங்க. ஒரு வீட்டில் ரைடு நடத்துகிறாங்கன்னா முன்கூட்டியே ஒரு 3 மாத காலத்திற்கு எல்லா டாக்குமெண்ட் வரும், ஃபோன் டேப்பிங்கில் இருக்கும், அவங்க மூமெண்ட்ஸ் வாட்ச் பண்ணியிருப்பாங்க, எல்லா விவரங்களும் கையில் வைத்து கொண்டு வருவாங்க. நீங்கள் ஆதாரத்தெலாம் அழிக்க முடியாது, சும்மா பேச்சுக்கு கோர்ட்டில் சொல்லிக்கலாம் ஆதாரத்தை அழித்து விடுவார்கள் வெளியே விடக்கூடாதுன்னு. நீங்கள் வந்து நாளைக்கு வர சொல்லுங்கள், சரவணன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் நாளைக்கு வந்திருக்கலாம், நீங்கள் காலைல வாங்கன்னு சொல்லியிருக்கலாம், இப்போ 4 மணிக்கு வர சொல்லியிருக்காங்களே, தப்பு கிடையாது. நான் கேட்குறேன், நீங்கள் அவருடைய பொன்முடி அவர்களை அழைத்து சென்ற காட்சி டிவியில் பார்த்துருப்பீங்க, அதாவது அந்த உள்ளே செல்லும்போது சாஸ்திரி பொண்ணு உள்ளே செல்லும்போது ரெண்டு பக்கம் ஷோல்டரை, அது வந்து எப்படின்னா போலீஸில் ஒரு வார்த்தை இருக்குது ஷோல்டர் ப்ரெஸ் அப்படின்னா, உங்களை சைக்காலஜிக்கலி கொண்டு போயிடுவாங்க. நீங்கள் அங்கே உள்ளே போகும்போதே நாம் வந்து இனிமேல் வெளியே செல்ல மாட்டோம், கைது செய்யப்படுவோம், அதனால் கேட்ட கேள்விகள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆட்படுத்துகிறாங்களே, பிடிச்சி கொண்டு போகிறாங்களே ஷோல்டரு. அவர் வயதானவர், மயக்கம் போட்டு விழுந்து விடுவார், அதனால் தாங்கி பிடித்தோம்னு கூட நாளைக்கு கதை சொல்லுவாங்க. ஆனால் உங்களை பிடித்து கொண்டு செல்லும் போதே உண்மை தான், உள்ளே போய் உட்காந்துனே நாங்கள் கேட்டகளுக்கு பதில் சொல்லுங்கள், வீட்டில் உட்காந்து ஒரு கம்ஃபர்டபுளாக பதில் சொல்லியிருப்பார், அது வந்து இங்கே நடக்காது. இதெல்லாம் வந்து எதுவும் நீங்கள் என்ன மனிதாபிமானம் இல்லைனாலும் அதெல்லாம் சொல்லுவேன். வந்திருக்கிற டீம் 1 வாரத்துக்கு முன்பே வந்து விட்டது, வந்தது ஃபுல்லாக அதர் ஸ்டேட் டீம். ஸோ இங்கே திமுக அரசாங்கத்துக்கும் உளவுத்துறை மூலயமாக பல்வேறு ஏஜென்சி மூலயமாக தெரியும், எங்கேயோ வரப்போகிறார்கள் தொடப்போகிறார்கள்னு தெரியும். ஆனால் இத்தனை சம்பவங்களுக்கு பிறகும் இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருந்தாருன்னு 2 விஷயத்தை நான் சொல்ல முடியும். 70 லட்ச ரூபாய் பணம், 10 லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள், யோசித்து பாருங்கள். எல்லா அமைச்சர்களும் எப்போ வேணால் ஈடி வரும் ஐடி வரும்னு 1-2 மாத காலமாக காத்திருக்கிறார்கள், சில பேர் வீட்டை துடைத்து வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழலில் இவர் எப்படி இருந்திருக்காரு பாருங்களேன். நான் இதுக்காக சொல்கிறேன், ஒரு வாதத்துக்காக சொல்கிறேன். 2001 அதிமுக ஆட்சி வந்த பிறகு தொடர்ந்து ரைட் நடக்குது, ஏன்னா ஏற்கனவே 96-97 நம்ம கைது செய்யப்பட்ட கோபத்தில் தான் கலைஞர் அரெஸ்ட் பண்ணோம், அடுத்தடுத்து ரைடு ஏடிஎம்கே பிள்ளை அடி பின் எடுக்கிறாங்க. 2 அமைச்சர்கள் விஷயத்தை நான் சுவாரஸ்யமாக சொல்கிறேன். அமைச்சர், முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீராசாமி வீட்டுக்கு ரைடு போகிறாங்க, வீடு ஃபுல்லாக விஜிலன்ஸ், தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை ஃபுல்லாக போகிறாங்க, போய் வீடு ஃபுல்லாக தடவுறாங்க. ஒரு பைசா இல்லை, ஒரு பீரோவில் லாக்கர் இருக்குது, அந்த லாக்கரை உடைச்சா 1 ரூபா இருக்குல்ல, 1 ரூபா காயின், அந்த 1 ரூபா காயின் நடுநாயகமாக இருக்குது. அவருக்கு முன்னாடி லீக் ஆயிடுச்சு, அதே ஒரு விஷயம், ஆனால் 1 ரூபா வச்சுருந்தார் ஆற்காடு வீரசாமி வீட்டிலேருந்து, 1 ரூபா எடுக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு உச்சபட்ச கோபம், அப்போ யாரோ லீக் பண்ணிட்டீங்க, இந்த விசாரணை வந்து நடக்க போதுன்னு எப்படி தெரிஞ்சவருக்கு
கடும் கோபம், அதில் பெரிய நடவடிக்கை எடுத்தாங்க. அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் வீட்டுக்கு போகிறாங்க, அங்கேயும் தடவு தடவு தடவை பணம் மேலே 50 ரூபா இருக்குது, ஒரே ஒரு 50 ரூபா. மறுநாள் அமைச்சர் துரைமுருகனை வந்து முன்னாள் அமைச்சர் கேலி பண்ணுறாரு, என் வீட்டுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்தாங்க, ஒரே 50 ரூபா வச்சுருந்தேன், ஒரே 50, அதையும் எடுத்து போயிட்டாங்கப்பா. அதாவது இந்த அளவுக்காக ஒரு முன்னாள் அமைச்சர்களாக இருக்கிறவர்களே வந்து தயாரிப்பு இருப்பாங்க. ஆட்சி மாறினால் எப்படி நடக்கும் என்பது எல்லோருக்கும் தெரியும், உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறாங்கன்னு தெரியும், நீங்கள் எப்படி கணக்கு வழக்கு வை, அதெல்லாம் நீங்கள் நாளைக்கு மாட்ட போகிறாங்க மாட்டலான்ற அதுக்குள்ளே போகல, நான் சொல்ல லெத்தார்ஜிக்குன்னு சொல்கிறேன்ல, இதுதான் விஷயம். அதனால் இந்த வழக்கு விவகாரம் இது பொன்முடியோடு முடிய போவதில்லை, அவருடைய மகன் எம்பி கௌதி சிங்காமணியோடு முடிய போவதில்லை, தொடரப்போகிறது, பல திமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு போக போகிறது. ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம், இன்னும் வரக்கூடிய நாட்களில் திமுக அமைச்சருக்கு வீட்டில் ரைடு போதா இல்லையாங்கிறது நம்ம வரக்கூடிய செய்திகள் மூலமா நம்ம தெரிந்து கொள்வோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி.